Hi friends, welcome to Vagai channel. In this video, we will see the two colors of a star. How do you do this in this video? Now, we will see the white color in the scale. We will cut the wire in the scale. This is normal. We will use the lunch code. We will use the lunch code size. We will use the wire. This is the running wire. This is the cut. We will cut the wire in the scale. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த வயரை வந்து ரெண்டா மடிச்சுக்கிறேன் நம்ம எப்போது நார்மலா போடுறோம்லயே அந்த மெத்தட்ல தான் போடுறோம் பாக்ஸ் நாட் போட்டு போடணும் இதே அளவுக்கு நம்ம விட்டோம்னா லாஸ்ட் பின்ற நேரத்துல மீதி இந்த ரெண்டு சைடுல விடுற வயர் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதனால நம்ம பின்னச்சிலே அதல கொஞ்சம் கம்மியா போட்டுக்கிட்டோம்னா வயர் வந்து வேஸ்ட் ஆகாது அதனால கொஞ்சம் அளவு வந்து கம்மியா எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம நார்மலா போடுற இந்த பாக்ஸ் நாட்டே போட்டுக்கறோம் போட்டுட்டு வயர் வந்து கரெக்ட்டா இருக்கான்னு பாத்துக்கிடுங்க சின்னதும் பெருசுமா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடுங்க அட்ஜஸ்ட் பண்ணி பிணிக்கிடுங்க போட்டுக்கிடுங்க அப்புறம் இந்த ரன்னிங் வயர்லயே நம்ம இந்த 18 வயரையும் அதல ஜாயின் பண்ணனும் நீங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம வாகை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கிடுங்க போடச்சிலே நல்லா டைட் பண்ணி போட்டுக்கிடுங்க எல்லா வயருமே நம்ம சரியா சமமா மடிச்சிட்டு அந்த ரன்னிங் வயர்லயே கண்டினியூ பண்ணி அந்த 18 வயரையும் ஜாயின் பண்ணிரணும் இப்படியே எல்லா வயரையும் ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்க ஃபுல்லும் ஜாயின் பண்ணியாச்சு பண்ணனதுக்கு அப்புறம் நம்ம அந்த சைடுல உள்ள அளவு மெத்தட்லயே இந்த ரன்னிங் வயர் வச்சு பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா இந்த இதோ அளவு பார்த்துட்டு கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ போட்டோம் இல்லையா அதே மெத்தட்லயே நமக்கு கீழ அடிபாகம் வந்து எவ்வளவு தேவையோ அத போட்டுக்கணும் நம்ம ஸ்டார்டிங் பின்னின வயர்ங்கறனால நமக்கு தெரியணும்ங்கிறதுக்காக அள்ள ஒரு முடிச்சு போட்டு வச்சிடுங்க நாம அதல ஒரு முடிச்சு போட்டுக்கிட்டேனா இந்த சைடு எத்தனை வயர் பிணைய எத்தனை லைன் போட்டுறோம் இந்த சைடு எத்தனை லைன் போட்டுறோம்ங்கறது வந்து நமக்கு தெரிய வரும் அதுக்கு தான் அந்த முடிச்சு போடுறது இல்லனா நம்ம முடிச்சு போடாம பிணிட்டே இருந்தனா குழம்பிரும் பாருங்க ஃபுல்லும் போட்டாச்சு எத்தனை போட்டேனா நான் 10 லைன் மொத்தம் போட்டுர்க்கேன் நடு வயரா மென்ஷன் பண்ணி இந்த சைடு ஒரு 5 கீழ ஒரு 4 இதும் பண்ணி போட்டுர்க்கேன் மொத்தம் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வயரோட சேர்த்து 10 லைன் வரும் ஏனா அடிபாகம் வந்து ஒரு 10 லைன் போட்டா நல்ல அகலமா இருக்கும் அதனால 10 லைன் போட்டுர்க்கேன் இப்போ போட்டதுக்கு அப்புறம் இந்த கலரை வச்சு நம்ம அந்த ப்ளூவை வச்சு அள்ள வந்து ஸ்டார்ட் பண்றோம் உள்ள சொருகிறதுக்காக தான் அந்த வயர் கொஞ்சோனு விட்டுட்டு இப்போ நம்ம நார்மலா நாட் போடுற அந்த பாக்ஸ் நாட்டையே போடுறேன் நல்லா டைட் பண்ணி போடுங்க அப்பதான் நமக்கு அந்த நாட்டும் சின்னதாவும் அழகாட்டு இருக்கும் கூடையும் நல்ல ஸ்ட்ராங்கா நல்ல நீட்டா இருக்கும் இப்படியே நல்ல சுத்தி ஒரு லைன் போட்டு முடிக்கிறேன் பாருங்க சுத்தி போட்டாச்சு அந்த முக்கலாம் திருப்பி கொண்டு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்திலே விட்டாச்சு இப்போ இதல வந்து ஏணிப்படி முடிச்சு போடணும் இந்த ஏணிப்படி முடிச்சு போறதனால நமக்கு கூட வந்து மேலே எலும்புச்சல ஒன்னு போல இருக்கும் நம்ம ஏணிப்படி முடிச்சு போடாம பிணிக்கிட்டே இருந்தோம்னு வெச்சீங்கனா நமக்கு மேலே வந்து ஒன்னு சின்னதா ஒன்னு மேலேயும் ஒன்னு கீழேயும் இருந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் அதனால தான் அந்த ஏணிப்படி முடிச்சு போறது ஃபர்ஸ்ட் நாட் போட்டோம் இல்லையா அந்த நாட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த ரன்னிங் வயரை பின்னலோடி மடிச்சி அந்த ஹோல்ஸ்ல விட்டுட்டு நம்ம டைட் பண்ணிட்டோம்னா நமக்கு இதல வந்து அந்த ஏணிப்படி முடிச்சு விழுந்துரும் இது வந்து தனியா முடிச்சின்னு கிடையாது அந்த ஃபர்ஸ்ட் நாட் போட்டதுக்கு மேலேயே நமக்கு அட்ஜஸ்ட் ஆயிரும் அது அதுக்கு அப்புறம் அந்த ரன்னிங் வயர் பின்னாடி இருக்கும் அத இழுத்து நம்ம அடுத்த நாட்ல இருந்து ஃபுல்லா ஸ்டார்ட் பண்றோம் இதே மெத்தட்லயே நமக்கு லைன் எவ்வளவு தேவையோ அந்த லைன் வரைக்கும் போட்டுக்கிடணும் எனக்கு நான் மேல வந்து 4 லைன் மேலே போடுறேன் அதனால பிணிக்கிறேன்
இப்படியே ஃபுல்லும் பின்னிட்டு பார்க்கலாம். பாருங்கள் போட்டாச்சு, நாலு லைன் போட்டிருக்கிறேன் மேலே. இப்போ வந்து நம்ம அந்த ரன்னிங் வயரை வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு உள்ளே வந்து சொருவி விட்டுருங்க. இப்போ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ஒயிட் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, இதை வந்து ரெண்டு ரெண்டாக நான் ரெண்டு ஒயர் எடுத்து ஒவ்வொரு நாட்டு கிராஸ் நாட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மெத்தடில் ரெண்டு ஒயர் எடுத்து ஒவ்வொரு நாட்டாக போடுறோம். நல்லா போடச்சிலேயே டைட் பண்ணி போட்டுக்கிடுங்க. இது ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து ஃபுல்லும் ஒரு லைன் மட்டும் ஃபுல்லும் நாட் போட்டுட்டு பாருங்கள் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை எடுத்துக்கிறோம். இந்த ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை வந்து நம்ம அதில் வந்து சுற்றி நாட் அந்த ஒயரை வச்சு, இது இப்போ வந்து நம்ம ஒயர் இல்லாமல் அந்த இருக்கிற ஒயரில் கிராஸ் நாட் போட்டோம். இப்போ வந்து ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம கிராஸ் நாட் போட்ட எல்லா ஒயர்லேயுமே ரன்னிங் ஒயரை வச்சு பின்னுறோம். ஒரு நாட்டிலே ரெண்டு ரெண்டு ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எல்லா ஒயரையும் விடாமல் ஒவ்வொரு ஒயர்லேயும் ஒவ்வொரு நாட்டாக ரன்னிங் ஒயரை வச்சு போட்டுகிட்டே வரணும். இதே மெத்தட்லேயே போட்டுட்டு பார்க்கலாம். பாருங்கள் சுற்றி போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இந்த ஒயரெல்லாம் அந்த பின்னாடி கட் பண்ணியிருக்கிறதெல்லாம் வச்சு பின்னாடி சொருவி விட்டுருங்க. இப்போ இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணாலும் சரி, கட் பண்ணாமல் பின்னலோடு விட்டுட்டு கூட நம்ம அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னச்சில ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெண்டாவது கிராஸ் நாட் போடுறோம். கீழே கிராஸ் நாட் போட்டோம் பார்த்தீங்களா, அதுக்கு அதே இதுக்கு போடாமல் அடுத்த லைனில் கிராஸ் நாட் போடுறோம். பாருங்கள் அப்போ தான் நமக்கு அந்த ஸ்டார் ஃபார்ம் வந்து கிடைக்கும். கீழே அந்த கேப் நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அந்த கிராஸ் நாட்டு அதில் அடுத்தடுத்துன்னு கேப் இருக்குல்ல, அந்த கேப்புக்கு மேலே வர்ற மாதிரி அந்த ஒயரில் நம்ம கிராஸ் நாட் போடுறோம். இப்படி சுற்றி கிராஸ் நாட் போட்டுட்டு பாருங்கள் சுற்றி கிராஸ் நாட் போட்டாச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த ஒயரை வந்து கட் பண்ணாமல் விட்டுருந்தேன் இல்லையா, அதையே நம்ம எடுத்து வந்து ரெண்டாவது நம்ம பின்ன ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் நாட் போட்டுகிட்டே வர்றோம், ரெண்டாவது ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம சுற்றி பின்னுறோம், அதுக்கப்புறமும் கிராஸ் நாட் போடுறோம். கிராஸ் நாட் போடுறோம், அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை வச்சு சுற்றி பின்னுறோம். இதே மெத்தட்லேயே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோன்னா நமக்கு வந்து இதில் வந்து ஸ்டார் பேட்டர்ன் கிடைக்கும். இப்போ அந்த கட் பண்ணியிருக்க ஒயரெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம உள்ள சொந்தக்கி அடியில் போட்டிருக்க கட் பண்ணது ஒயர் மாற்றின ஒயர்லாம் சொருவி விட்டுருந்தா நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் மேலே வளர்ந்ததுக்கப்புறம் பெரட்டிட்டு இருக்க வேண்டாம், அதனால் இப்போவுமே சொருவிட்டேன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள் அதே மெத்தட்லேயே கிராஸ் நாட்டு ரன்னிங் ஒயர், கிராஸ் நாட் ரன்னிங் ஒயர், இதே மெத்தட்லேயே இப்படி போட்டோன்னா நமக்கு இந்த மாடல் இந்த ஸ்டார் பட்டனில் கிடைக்கும். இப்போ வந்து நான் போட்டு முடிச்சுட்டேன். அந்த லைன் வந்து இதுக்கு போதுமானதாக இருக்கும்னு ஸ்டார் பேட்டன் வந்து இதுக்கு மேலே அந்த ப்ளூ கலரை வச்சு நான் வந்து சுற்றி நம்ம கீழே போட்டோம் இல்லையா அந்த நாலு லைன் ப்ளூ கலரு, அதே மாதிரியே நார்மலாக அந்த ரன்னிங் ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரை வச்சே சுற்றி பின்னுறேன், நாலு லைன் கிட்ட பின்னுறேன். பாருங்கள் ஃபுல்லும் போட்டு முடிச்சிட்டேன். இந்த கூடைக்கு இந்த ஹைட்டு போதுமானதாக இருந்தனால இதோட ஸ்டாப் ஆக்கியாச்சு. இப்போது ரன்னிங் ஒயரை வந்து நம்ம ப்ளூ கலர் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அந்த சின்ன துண்டு ஒயர் இருக்குல்லையா அதை வந்து உள்ளே சொருவிட்டுருணும்.
சொருவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இது நமக்கு இது இந்த இது மாடலே போதும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாலு லைன் போட்டிருக்கல, அதுக்கு மேலே கூட ஒரு லைன் போட்டுட்டு நீங்கள் மடக்கி கூட உள்ளே சொருவி விட்டுடலாம். அப்படி இல்லை கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீதி ஒயர் அதிகமாக கொஞ்சம் இருக்குதுலையே அதுலேயே நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலான பாக்ஸ் நாட் மாதிரி கிராஸ் நாட் மாதிரி போடுறேன். ரெண்டு ஒயர் எடுத்து ஒரு கிராஸ் நாட் போடுறேன், அடுத்தாலையும் ஒரு கிராஸ் நாட் போடுறேன். அப்புறம் இந்த ரெண்டு பக்கமும் ஒயர் கிடைக்க பாருங்க கிராஸ் நாட் மெத்தடில், அதையும் இப்படி டைட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல் மாதிரி ஆக்கிக்கலாம். அதில் கூட கொஞ்சம் ஏதாவது எக்ஸ்ட்ரா போடணும்ன்ட்டு இருந்தீங்கன்னா, இது தேவையில்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஒயர் கூட கம்மியாக ஒரு அஞ்சே கால் அடியில் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மெத்தடு ஒரு மாடல் வேணும்னா ஒரு அஞ்சரை அடிக்கு கரெக்டாக வரும். நான் இந்த மெத்தட் போடுறதுக்காக ஒரு அஞ்சரை அடின்னு எடுத்தேன். இப்போ இதுலேயே இந்த சைட்லேயே இதே மாதிரியே ரெண்டு கிராஸ் நாட் ஸ்டார்டிங்கில் போடுறோம். அதுக்கப்புறம் அந்த ரெண்டு கிராஸ் ஒயரையும் ஒரு நாட் போடுறோம். அப்புறம் இந்த சைடு வலது பக்கமும் இடது பக்கமும் ரெண்டு ரெண்டு ஒயர் இருக்கு இல்லையா, அதை ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு நாட் போடுறோம் ரெண்டு ஒயரை பிடிச்சி. அதே மாதிரி இந்த சைடும் போட்டுக்கிறோம். அப்புறம் மேலே ரெண்டு ஒயர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரெண்டு ஒயரை பிடிச்சி ஒரு நாட் போட்டாச்சு. இது வந்து ஒரு சின்ன மாடல் மாதிரி, இது ஒரு பெரிய மாடல் மாதிரி, இதுக்கு ஒரு டிசைன் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த கூடைக்கு மேலே வந்து பிளெயினாக நம்ம எப்போதும் நார்மலாக உள்ளே சொருகிற மாதிரி மடக்கி சொருவிடுறோம். இது வந்து இதில் கொஞ்சம் இந்த மெத்தடில் ஏதாவது கொடுத்தோம்னா கூட கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், டிசைனாகவும் இருக்கும். இது இந்த கிராஸ் நாட் மெத்தடில் சொருவிட்டு மேலே மீதி உள்ள ஒயரெல்லாம் கீழே அந்த லைனில் நம்ம ஃபுல்லும் சொருவிட்டோன்னா கூட வந்து நீட்டாகிடும். இதே மெத்தட்லேயே ஒன்று பெருசு ஒன்று சின்னதுன்னு அந்த மெத்தடில் ஒவ்வொரு டிசைன் இப்படி வரிசை ஃபுல்லு சுற்றி போட்டுட்டு பார்க்கலாம். பாருங்கள் போட்டாச்சு, நீட்டாக இருக்குது பாருங்கள். கூடையும் சுற்றி போட்டதுக்கப்புறம் கூட கொஞ்சம் அழகாட்டுருக்கு, கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குது பார்த்தீங்களா. கீழே அடியும் நம்ம கொஞ்சம் அகலமாக போட்டதுனால நமக்கு உள்ள பொருள் வைக்க எடுக்கவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நல்லாவும் நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you, friends.